தேர்தலில் பாரதிய ஜனதாவும் தேர்தல் ஆணையமும் நடத்திய தில்லுமுழுகளால்தான் பாரதிய ஜனதா வெற்றி பெற்றது என மேனாள் புதுச்சேரி முதலமைச்சர் திரு நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை புவனேஸ்வரி அம்மன் கோவிலில் புதுச்சேரி மேனாள் முதலமைச்சர் நாராயணசாமி சாமி தரிசனம் செய்தார். அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஹரியானா மாநில சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணி தோல்வியடையும் என்று அனைவராலும் கூறப்பட்டது என்றும், ஆனால் எதிர்பாராத விதமாக பாரதிய ஜனதா கூட்டணி அங்கு வெற்றி பெற்றுள்ளது என்றும், தேர்தலில் பாரதிய ஜனதாவும் தேர்தல் ஆணையமும் இணைந்து நடத்திய தில்லுமுள்ளுகளால் தான் பாரதிய ஜனதா வெற்றி பெற முடிந்தது என்றும், தேர்தலின் போது மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டன. இதில் வாக்கு எண்ணிக்கையின் போது மின்னணு வாக்குப்பதிவில் உள்ள பேட்டரியில் 95% சார்ஜ் இருந்துள்ளது என்றும், மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை வாக்குப்பதிவுக்கு பயன்படுத்தப்படும் போது 60-65% வரை பேட்டரி சார்ஜ் தீர்ந்திருக்கும் என்றும், ஆனால் 20-30 தொகுதிகளில் வாக்கு எண்ணிக்கையின் போது 95% பேட்டரி சார்ஜ் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்றும், இதேபோல் காஷ்மீர் மாநிலத்தில் நடைபெற்ற தேர்தலில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் சார்ஜ் அதிக அளவில் குறைந்துள்ளது என்றும், எனவேதான் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் பாரதிய ஜனதா தில்லுமுள்ளு செய்திருப்பதாக நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம் என்றும், ஹரியானா மாநிலத்தில் நடைபெற்ற தில்லுமுள்ளுகளை கண்டறிந்து தேர்தல் ஆணையத்திடம் காங்கிரஸ் கட்சி புகார் கூறி எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும், இனி நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அதனை நிரூபிப்போம் எனவும், பாரதிய ஜனதாவின் கைக்கூலியாக தேர்தல் ஆணையம் செயல்பட்டு வருகிறது என்றும், வளர்ந்த நாடுகளே தேர்தலின் போது வாக்குச்சீட்டு முறையை பயன்படுத்தும் போது இந்தியாவில் ஏன் பயன்படுத்தப்படக்கூடாது என்றும், தமிழ்நாட்டில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெய்த கனமழையின் காரணமாக பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கியது, தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்ததால்தான் வெள்ளச்சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளது என்றும், அமைச்சரவை எடுக்கும் முடிவுக்கு கவர்னர் கட்டுப்பட வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது என்றும், இதனை வரவேற்கிறேன் என்றும், இந்த தீர்ப்பின் மூலம் எந்த ஒரு கவர்னரும் அமைச்சரவையின் முடிவை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும், மாற்று கருத்து இருந்தால் விளக்கம் கேட்கலாம், விளக்கத்திற்கு பதில் கூறி மறுபடியும் அமைச்சரவை முடிவு செய்து அனுப்பினால் அதனை கவர்னர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும், தமிழிசை சவுந்தரராஜன் புதுச்சேரி துணைநிலை கவர்னராக இருந்தபோது அவர் ராஜ்பவனை பாரதிய ஜனதாவின் அலுவலகமாக மாற்றியுள்ளார் என்று குற்றம் சாட்டியிருந்தேன் என்றும், பாரதிய ஜனதா கூறுகின்ற வேலையைத்தான் அவர் செய்து கொண்டிருந்தார் என்றும் திரு நாராயணசாமி தெரிவித்தார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.